என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் மலர் பதத்தையும் தனிகி வேலனின் தனியார் தனிப்பெறும் கருணையும் கொண்டு மகாபாரதத்திலிருந்து சில நுண்ணிய கருத்துக்களை நாம் அறிந்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு பதினான்காவது நாள் போர் இந்த பதினான்காவது நாள் போரிலே பரமாத்மாவாகப்பட்டவர் அர்ஜுனனிடத்திலே சொல்லுகின்றார் அர்ஜுனா ஜெயத்ரதன் சாதாரணமானவன் அல்ல அவன் மாபெரும் பரங்களை பெற்றவன் அவனை வெல்லுவது அத்தனை பெரிய எளிதான விஷயம் அல்ல இந்த பகதத்தனாகப்பட்டவன் விட்ட அந்த வருணாசுரத்தை நான் சாட்டைக்குச்சி கீழே வச்சு தாங்கியதனாலே அது எனக்கு மாலையாக கழுத்தில் விழுந்தது அதன் பொருள் என்ன தெரியுமா நாராயணனுக்கும் பூமி பிறந்தவன் நரகாசூரன் அந்த நரகாசூரனின் மகனே பகதத்தன் இந்த பகதத்தனிடத்தில் இந்த பானத்தை தருகின்ற பொழுது பரம்பொருள் சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா நிராயுத பாணிகளை கொல்லக்கூடாது நிராயுத பாணிகளின் மீது இந்த பானத்தை விட்டால் விட்டவன் கெட்டான் இதவே இது தேவ ரகசியம் வெளியிலே சொல்லக்கூடாது அதனாலே அவன் அந்த பானத்தை விடுகின்ற பொழுது நான் சாட்டை குச்சியை கீழே வைத்து குறிப்பால் உன்னை உணர்த்தி கையை உயர்த்தினேன் அந்த பானமாகப்பட்டது மாலையாக எனக்கு விழுந்தது அவன் மாண்டான் என்னிடத்தில் என்ன கேட்டாய் மரத்திலே தேல் கொட்டிய பொழுது பனை மரத்திலே நெறிகட்டுகின்றதே என்று கேட்டாய் இதையெல்லாம் தெய்வ ரகசியங்கள் வெளியிலே சொல்லக்கூடாது என்றார் பரமாத்மா இதைக் காட்டிலும் வலிமை வாய்ந்தவன் ஜெயத்ரதன் த ஜெயத்ரதன் என்பவனை வெல்லுவது அத்தனை சாதாரண விஷயம் அல்ல இவனுடைய தந்தை பெருத்த சத்திரன் இருபத்தி ஓரு தலைமுறைகளாக குலத்தை வம்சத்தை வேரறித்து அவர்களுடைய உதரங்களினாலே ஐந்து மடுக்களை உருவாக்கி சமந்த பஞ்சகம் என்ற பெயருடன் உதிர நதியிலே ஒத்தை காலிலே நின்று ஏந்திய கையுடன் இறைவனை நோக்கி வரம் கேட்கின்றான் எவன் என்னுடைய மைந்தனின் தலையை கீழே தள்ளுகின்றானோ அவனுடைய தலையை ஆயிரம் சுக்களாக போ கடவது என்ற வரம் அந்த வரம் அவனை வெள்ளக்கூடிய பானம் தற்சமயத்தில் உன்னிடத்திலும் இல்லை என்னிடத்திலும் இல்லை அதனாலே நான் இருவரும் திருக்கையிலாயம் சென்று சிவபெருமானை வழிபட்டு அவருடைய அருளாலே அவர் கையாலே ஒரு அஸ்திரத்தை பெற்று வந்தால் ஒழிய அவனை வெல்ல முடியாது என்றார் பகவான் உடனே இரவோடு இரவாக அர்ஜுனனாகப்பட்டவரும் பரமாத்மாவும் சற்று தூரம் நடந்து சென்றார்கள் சென்ற உடனே அர்ஜுனனாகப்பட்டவன் பரமாத்மாவிடத்திலே சொல்லியிருந்தான் பகவானே கண்ணா என்னுடைய சிவபூஜைக்கு வேண்டிய அந்த சிவலிங்கத்தை பாசறையிலே வைத்து விட்டேன் அதாலே நான் சிவ பூஜை செய்யாது உண்ணேன் உறங்கேன் அதாலே சிவ பூஜை செய்ய வேண்டும் பாசறை சென்று வருகிறேன் என்று சொன்னான் அந்த நேரத்திலே பரமாத்மாவாகப்பட்டவர் சொன்னார் தனஞ்சயனே நீ என்னையே சிவமாக நினைத்து பூஜை செய் என்று சொன்னார் அவருடைய சொல்லை கேட்டு அங்கிருக்கக்கூடிய மலர்களையெல்லாம் சேகரம் பண்ணி கிருஷ்ண பரமாத்மாவே பரம்பொருளாக எண்ணி அர்ஜுனன் பூஜித்தான் ருத்ராட்சம் நெத்தியிலே பஞ்சாட்சரம் வச்சு பூஜை செய்தபொழுது இந்த ஸ்தூல உடம்புடன் சென்றால் நீண்ட நேரம் ஆகுமே என்று சொல்லி தேவியை அழைத்து தனஞ்சேனே நித்திரையிலே ஆழ்த்தினார் சூட்சும உடம்புடன் அர்ஜுனனையும் அழைத்துக்கொண்டு பகவானும் சூட்சும உடம்புடன் மனோலய வேகத்திலே மனோலய வேகம் என்று சொன்னால் நாம் நினைக்கக்கூடிய இடத்திலே நினைத்த மாத்திரத்திலே இருக்கலாம் அண்ட கோடிகளும் தேகி கண்டிட ஒளிர் கலைநிறை மணியே என்பார் வல்லலார் போல மனோலய வேகத்திலே பகவான் சூட்சம தேகத்துடன் அர்ஜுனனை அழைத்துச் சென்றார் சத்திய உலகம் பட்டினம் வைகுந்தம் இதையெல்லாம் தாண்டி திருக்கையிலைக்கு சென்றார்கள் அங்கே நந்தியன் பெருமானாகப்பட்டவர் பொற்பிரம்பு தாங்கி கைலை மலையை பலம் வந்து காவல் புரிகின்றார் அவருடைய உத்தரவை பெற்று கனக மலையைப் போலே இருந்த பரமேஸ்வரன் திருவடியை வணங்கி ஆழமண்ட நீலகண்ட அண்ணலே நானும் தனஞ்சயனும் தங்களை நாடி வந்தோம் ஜயத்திரனின் வதத்தை பொருட்டு தங்களிடத்திலே ஒரு கனை பெறுவதற்காக வந்தோம் என்று சொன்னார்கள் அந்த நேரத்திலே சிவபெருமானாகப்பட்டவர் அருகாமையிலே உள்ள குளத்திலே முழுகி அங்கே இருக்கக்கூடிய வில்லை எடுத்து வாருங்கள் என்றார் இருவருமே அக்குளத்திலே மொழிகினார்கள் முழுகிவிட்டு அங்கிருக்க வில்லை எடுக்கின்ற பொழுது ஆயிரம் பணாமகுடமுடைய ஆதிசேடனாக அவர்களுக்கு தெரிந்தது கையிலே எடுத்த உடனே அது வில்லாக வந்தது அந்த வில்லை கொடுத்து அந்த வில்லை எய்யக்கூடிய மந்தரமும் திரும்ப பெறக்கூடிய மந்தரத்தையும் அவர்களுக்கு சிவப்பரம்பொருள் போதித்து சென்று வெற்றியோடு திரும்பி வாருங்கள் என்று சொல்லி ஆசிர்வதித்து அனுப்புகின்றார் கிருஷ்ணபரமாத்மாவாகப்பட்டவர் அர்ஜுனனும் தானும் சூட்சும தேகத்துடன் விடுவதற்குள் கீழே வந்தார்கள் அடியேன் ஏற்கனவே சொன்னேன் மனோலய வேகம் அந்த வேகத்துக்கு கணக்கே இல்லை இப்பொழுது நாம் இமயமலையில் இருக்க வேண்டும் என்று எண்ணினால் இமயமலையிலே இருக்கலாம் இதுக்கு பேர்தான் மனோலய வேகம் அந்த வேகத்திலே பகவான் செல்லுகின்றார் அங்கே இருந்து வந்தார்கள் வந்தவுடனே நித்திரை தெளிந்து அர்ஜுனன் பார்த்தான் தொலைக்காட்சியிலே பார்த்த காட்சிகளைப் போலே பரமாத்மா நான் தங்களுக்கு அர்ச்சித்த மலர் அனைத்தும் சிவபெருமானின் திருவடியில் இருக்கு கண்டேனே என்று சொன்னார் சிவம் வேறு நான் வேறல்ல அரியும் சிவனும் ஒன்றே அதனால நாம் தபால் எழுதுகின்ற பொழுது எந்த விளாசத்துக்கு தபால் எழுதுகின்றமோ அந்த விளாசத்துக்கு தபால் போய் சேரும் அதை எந்த மூர்த்தியை நினைத்து நாம் ஆவாகனம் செய்கின்றோமோ அந்த மூர்த்திக்கு இங்கிருந்து செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரம் நிச்சயமாக போய் சேரும் அதால தான் மகா கும்பாபிகேஷங்களிலே யாகசாலைகளே எந்த மூர்த்தியை நினைத்து ஆவாகனம் பண்ணி அவி சொரிகிறார்களோ அந்த அவி அந்த தேவதைகளுக்கு போய் சேரும் அந்த அவி சொருகின்ற பொழுது உச்சரிக்கக்கூடிய தெய்வங்கள் தான் விளாசம் என்று இவருக்கு விளக்கி கூறினார் மறாவது நாள் இவர்கள் இந்த ஆயுதத்தை எல்லாம் வாங்கியதை யாருக்கும் தெரியாது இவர்களுக்கு மாத்திரமே தெரியும் இந்த பதினான்காவது நாள் போரில் போரிலே ஜெயத்ரதனாகப்பட்டவன் துரியோதனாதிகளின் சார்பிலே வருகின்றான் துரியோதனைகளின் சார்பிலே வருகின்ற பொழுது கர்ணன் மனது வைத்திருந்தால் துரியோதனனை திருத்தி இருக்கலாம் ஜகுனி துஷ்டன் கர்ணன் திருத்தி இருக்கலாம் என்ன காரணம் அவன் செஞ்சோட்டு கடன் தீர்ப்பதற்காக இருக்கின்றான் தன் தாயாகப்பட்டவளை அனுப்பியே பரமாத்மா இரண்டு வரம் வாங்குகின்றார் ஏன் நாகாஸ்திரத்தை தவிர மற்றவர் மீது ஏவக்கூடாது ஒரு வரம் ஒரு தடவைக்கு மேல் இரண்டாவது தடவை இந்த நாகாஸ்திரத்தை இயக்கூடாது இரண்டாவது வரம் இந்த இரண்டு வரத்தையும் எதற்காக வாங்கினார் மற்றவர்களை கொல்லக்கூடாது அப்படி கொண்டிருக்க வேண்டும் என்றால் சகாதேவனை கொண்டிருப்பான் கர்ணன் தருமரை கொண்டிருப்பார் பீமனை கொண்டிருப்பான் ஏன் கொள்ளவில்லை தாய்க்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகின்றான் கர்ணன் காரணம் அவன் பிறந்ததும் பாண்டு வம்சம் தானே அந்த பாண்டு வம்சத்திலே பிறந்தது தனக்கு தெரியும் தெரிந்தாலும் வெளியிலே தெரியாதபடி இருந்த கர்ணன் தாயிடத்திலே இரண்டு வரத்தை ஆசித்து கேட்கின்றான் என்ன வரம் அம்மா நான் உன் மகனாக பிறந்தும் தேரோட்டியால் எடுக்கப்பட்டு தேரோட்டியால் வளர்க்கப்பட்டு சூத மகன் என்ற பெயரை பெற்றேன் என்னை குருகுலத்திலே இருக்கின்ற பொழுது ஆச்சாரியார்கள் அரசர்கள் அல்லாதவர் குருகுலவாசம் செய்யக்கூடாது என்ற பொழுது அத்தினபுரத்துக்கு என்னை துரியோதனன் அரசனாக்கினான் அவனுடைய உயர்ந்த குணத்தை நீ பார்க்க வேண்டும் அதே நேரத்திலே துரியோதனுடைய மனைவியாக பானுமதியாகப்பட்டவளும் நானும் பகடையாடினோம் பகடை ஆடுகின்ற பொழுது தன் கணவன் வருவதை அறிந்த பானுமதி தோல்வி முகத்திலே இருந்தவள் எழுந்தாள் எழுக்கின்ற பொழுது நீ தோல்வியைக் கண்டு பயப்படுகின்றாயா என்று எட்டி அவள் முந்தானையை பிடித்தேன் பிடித்த பொழுது அவளுடைய முத்துமாலையிலே என் கைபட்டு முத்துமாலை அறுந்து விட்டது அவனுடைய மனைவியின் முத்துமாலையை பிடித்து இழுத்தேனே என்று சொல்லி துரியோதனம் சீற்றம் கொள்ளவில்லை அவன் என்ன செய்தான் தெரியுமா உதிர்ந்த முத்துக்களை எடுக்கவா கோர்க்கவா என்று கேட்டான் அந்த இடத்திலே அவனுடைய உயர்ந்த குணத்தை நாம் காண்கின்றேன் சாதாரணமாக ஒரு சிறிய பதவிக்கே பஞ்சுபடாத பாடுபடுகின்றார்களே அப்படி இருக்கின்ற பொழுது எனக்கு அந்த அரச பதவியும் சிம்மாசனமும் செங்கோலும் தந்தானே துரியோதனன் அவன் எத்தனை பெரிய உயர்ந்தவன் அதனாலே நீ ஒரு கால் என்னால் என் தம்பியர் மாண்டால் நானே நாட்டை ஆள்கின்றேன் அப்படி தம்பிகளால் நான் மாண்டால் நான் யாரோ அனாதை என்று சொல்லி வியூர் தெரியாதவன் பேர் தெரியாதவன் சூத மகன் என்று சொல்லி எல்லோரும் என்னை இழித்தும் பலித்தும் பேசினார்களே தாயே அந்த நேரத்திலே நான் மாண்ட பொழுது என்னை உன் மடியில் வைத்து இவன் என் மைந்தன்தான் என்று ஊரறிய நீ சொல்ல வேண்டும் ஒரு வரம் இரண்டாவது வரம் என் மரணத்துக்கு முன்பு கர்ணன் என் மகன் என்று என் தம்பியரிடத்திலே சொல்லிவிடாதே அப்படி சொன்னால் இந்த போர் இடையிலேயே நின்றுவிடும் அதனாலே இந்த இரண்டு வரத்தை எனக்கு நீ தாய் என்று கர்ணன் யாசித்தான் அந்த நேரத்திலே குந்திமாதேவி பின்னறிவியை போலே கண்ணறிவி சொரிந்து என் அருமையும் மாணிக்கமே தாய்க்கு தலைமகன்தானே செல்வன் தந்தைக்கு கடுக்குட்டி எனக்கு நீர்க்கடன் செய்யக்கூடிய புத்திரன் நீ அல்லவா நீ என்னிடத்திலே இரண்டு வரம் யாசிக்கின்றனே அப்பா நீ புறந்த விழுதி உனக்கு சீராட்டி பாராட்டி அமுது தரவில்லை நிலவை காட்டி அன்னம்பு ஊட்டவில்லை உன் தளிர் நடையைக் கண்டு நான் ரசிக்கவில்லை உன் குதலை மொழியை கேட்டு புன்சிரிப்பு அப்பா இந்த இரண்டு வரத்தை நான் தந்தேன் என்று சொன்னான் அந்த நேரத்திலே கர்ணனாகப்பட்டவன் அம்மா நீ இங்கே வந்த விஷயம் ஊருக்கோ யாருக்கும் தெரியக்கூடாது தம்பிகளுக்கும் தெரியக்கூடாது இரவோடு இரவாக சென்றுவிடு என்று சொல்லி அவன் பிறந்த பொழுது உடுத்திய பட்டுப்புடவையோடு அனுப்பி வைக்கின்றான் எத்தனையோ மாதர்கள் வந்து அந்த புடவையை கட்டி எரிந்து கரிந்து போனார்கள் ஆனால் குந்திமாதேவி எரியவில்லை இந்த கர்ணனுடைய ஒரு உயர்ந்த எண்ணத்தை நாம் பார்க்க வேண்டும் காரணம் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக அவன் செயலால் இது நடக்கவில்லை பூமியின் பாரத்தை குறைக்க வேண்டும் என்பது கிருஷ்ணனுடைய எண்ணம் அதற்கு அவர்கள் மனதில் எல்லாம் அந்த எண்ணத்தை உண்டு பண்ணுகின்றார் யாராலே எது நடக்கும் எல்லாமே இறைவன் செயல் மனிதன் நினைக்கின்றான் இறைவன் முடிக்கின்றான் அதாலே துரியோதனனோ துட்சாதனனோ யாரோ கெட்டவர்கள் அல்ல இது காலத்தின் கட்டாயம் அந்த நேரத்தில் துரோணாச்சாரியாராகப்பட்டவரும் சரி கிரபாச்சாரியாராகப்பட்டவரும் சரி எவ்வளவோ எடுத்து உரைக்கின்றார்கள் துரியோதன இடத்திலே துரியோதனா சேனைகள் ஒரு நாளைக்கு ஒரு நாள் உப்பு பொம்மைகள் தண்ணீரிலே கரைவதைப் போலே அழிந்து கொண்டே இருக்கின்றன இப்படி அழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இனி இருக்கக்கூடியவர்களால் இந்த நாட்டை பராமரித்து அவர்கள் பாதி ராட்சியும் நீ பாதி ராட்சியும் என்று ஆழ்ந்து வாழலாமே என்றார்கள் இந்த மூர்க்கனாகிய துரியோதனன் யார் சொல்லியுமே கேட்கவில்லை அந்த நேரத்திலே மீண்டும் போர்க்கோளம் எழுப்பி பதினான்காவது நாள் இரவு போரும் நடக்கின்றது இரவு போர் நடக்கின்ற பொழுது அஸ்வதாமா என்று சொல்லப்பட்ட ஒரு யானையை பீமன் கொன்றான் இந்த அஸ்வதாமா என்ற யானையை கொன்றவுடன் அஸ்வத்தாமா இறந்தான் என்றார்கள் இந்த சொல்லை கேட்டவுடனே துரோணாச்சாரியாராகப்பட்டவர் உடம்பிலே இருந்த வலிமை குன்றியது புத்திர சோகத்தாலே புத்திர சோகத்தாலே பொழுது மலர மனமற்ற மலர்போலும் நதியற்ற ஊர் போலும் நிலவற்ற வான்போலும் உப்பில்லாத உணவு போலும் அந்த நேரத்திலே துரோணர் செயலிழந்து நின்றார் அந்த நேரத்திலே ஆகாய மார்க்கமாக இருந்து வஜிஷ்டர் வியாசர் காசிபர் கௌதமர் ததீசி பிருகு இப்பேற்பட்ட மகரிஷிகளெல்லாம் துரோணரை பார்த்து ஓய் அந்தனரே ஏன் இத்தனை ஆவேசம் எந்த மகனுக்காக நீ போராடுகின்றாயோ அந்த மகனே இறந்து விட்டானே ஏன் இப்படி போர் புரிகின்றாய் நீ எதை செய்து என்ன செய்யப் போகிறாய் என்று சொல்லி அவரை அறிவுரை சொல்லி திருத்துகின்றார்கள் அந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா தர்மநந்தனரிடத்திலே ஒரு உளவு சொல்லுகின்றார் யுதிஷ்டா வாய்மை எனப்படுவது எனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல் நன்மைக்காக பொய்யை சொல்லலாம் என்று திருவள்ளூர் கூட திருக்குறளே கூறுகின்றார் அதனால் திருக்குறள் பின்னே வந்தது ஒருவன் மரணத்தை எண்ணி வைரக்கல்லை வைத்திருக்கின்றான் அந்த வைரக்கல்லை உண்டு மாண்டு விடலாம் என்று வைத்திருக்கின்றான் அங்கு வந்த ஒருவன் அந்த வைரக்கல்லை திருடி கொள்ளுகின்றான் அந்த இடத்துல திருடு புண்ணியமாக மாறிவிடுகிறது காரணம் என்ன உரே உயிரையவன் காப்பாற்றி விடுகின்றான் ஒருவன் ஒருவனை அடிப்பதற்காக ஆவேசமாக ஒரு ஆயுதத்தோடு துரத்தி கொண்டு வருகிறான் அந்த நேரத்திலே அவன் அடைக்கலம் என்று ஒருவரிடத்திலே வந்து தஞ்சம் போகுகின்றான் அவனை மறைத்து வைத்து விடுகின்றான் அந்த உத்தமன் அவன் ஆயுத பாணியாக வந்து அவன் இங்கே வந்தானா என்று கேட்கின்றான் அந்த நேரத்திலே இது இருக்கின்றான் அழைத்து கொண்டவனை அடி உதை கொள் என்று சொல்லலாமா அந்த நேரத்தில் இவனை நான் பார்க்கவில்லையே என்று சொல்லலாம் இது தர்மம் காரணம் அந்த உயிரை காக்கப்படுகின்றது அதனால அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்த நெல்லை வளர்ப்பதற்கு புல்லை களைவதை போல உன் வாயினாலே ஒரு வார்த்தை சொல் அஸ்வத்தாமா கதகுஞ்சரா என்ற வார்த்தையை சொல் என்று சொன்னார் கிருஷ்ண பரமாத்மா தர்மர் பார்த்தார் கிருஷ்ணா கோவிந்தா இது என்ன நியாயம் நான் பொய் புகழாதவன் என்னை பொய் சொல்ல வைக்கின்றாயே இது நியாயமா என்று கேட்டார் அதுக்கு பரமாத்மா சொல்லுகின்றார் அவர்கள் செய்தது அனைத்துமே தர்மமா உன்னை ஆடாத ஒருவனை அழைத்து சூதாட வைத்தது தர்மமா நீ குடியிருக்கு வீட்டுக்கு கொல்லி வைத்தானே தர்மமா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவிலே விஷம் கலந்து கொடுத்தானே அது தர்மமா நீங்கள் படுத்து உறங்குகின்ற பொழுது நாகங்களை ஏவி விட்டானே அது தர்மமா குளிக்கின்ற குளத்திலே ஈட்டிகளை குத்தி வைத்து அங்கே குதிக்க சொன்னானே அந்த இடத்திலே நான் வண்டு உருக்கொண்டு வறந்தேன் அதனாலே பீமன் அடுத்த இடத்திலே குதித்தான் அடுத்தபடியாக நானே தூது சென்ற பொழுது மாயமாக பள்ளம் எடுத்து என்னை உள்ளே அழித்து கொள்ள நினைத்தானே அப்பொழுது நான் விஸ்வரூபம் எடுத்தல்வா தப்பி வந்தேன் இப்படி அவன் செய்தது அனைத்துமே நியாயமா துரியோதனாதி தான் நீ பொய் சொல்ல வேண்டாம் அதாலே தர்மத்தின் பொருட்டு ஒரு பொய் சொல் என்று சொல்லி சொன்னார் அந்த நேரத்திலே தர்மநந்தனாராகப்பட்டவர் அஸ்வத்தாமா என்ற சொல்லை உறக்க சொல்லுகின்றார் ஹத குஞ்சரா என்ற சொல்லை பொறுமையாக சொல்லுகின்றார் இதை கேட்ட துரோணராகப்பட்டவர் பார்த்தார் ஆஹா பொய்யே புகழாத உத்தமன் யுதிஷ்டன் அவனுடைய வாயிலே இருந்து இந்த வார்த்தை வந்து விட்டது அதனாலே நமது மகன் இறந்து விட்டான் இன் இந்த போர் நமக்கு எதற்கு என்று சொல்லி சோர்வு உருகின்றார் மணல் மூட்டை தண்ணியிலே கரைவதைப் போலே அவர் உள்ளம் கரைந்தது அந்த நேரத்திலே துருபதகுமாரனும் யாசர் உபாசர் அவர்களுடைய யாகத்திலே தோன்றியவனும் பிறக்கின்ற பொழுதே தேரும் பெல்லுடன் பிறந்தவனுமாகிய திருஷ்ட யுத்மனன் துரோணருடைய தலையை தள்ளினான் பின்புறமாக இருந்து உடனே இந்த தலை கீழே விழுந்ததை அஸ்வதாமா அவர்கள் பார்க்கின்றார் அஸ்வதாமா பார்த்து ஆஹா துருபதன் ஆகப்பட்டவன் யாச உபாசர்களை வைத்து அர்ஜுனனை வெல்லக்கூடிய ஒரு புதல்வனும் அர்ஜுனனை புல்லக்கூடிய ஒரு புதல்வனையும் இந்த மாதிரி துரோணரை வெல்லக்கூடிய ஒரு மகனும் வேணும் என்று கேட்டு பெற்றானே அந்த நெருப்பிலே பிறந்த திருஷ்ட யுத்மனன் என் தந்தையை கொன்றுவிட்டான் அவனை நான் கொல்லாது விடமாட்டேன் என்று சொல்லி அஸ்வத்தாமாவாகப்பட்டவர் ஆவேசம் கொள்கின்றார் அந்த நேரத்திலே துரியோதனாதிகள் தம்பிகளும் எண்ணற்றவர்கள் அழிந்து கொண்டே இருக்கின்றார்கள் துரோணர் மாண்ட பின்பு பதினாறாவது நாள் போர் நிகழ ஆரம்பிக்கின்றது பதினாறாவது நாள் போரிலே துரியோதனன் தம்பிகளாகப்பட்டோர் சற்று ஏறக்குறையே எழுபது பேர்களுக்கு மேல் மாண்டு விடுகிறார்கள் தேச தேச அரச்தர்கள் உடனே தர்மநந்தனராகப்பட்டவர் அப்பா ஜெயந்தனை கொள்வதாக அர்ஜுனன் சபதமேற்று உள்ளான் எனவே நீ அவர்களுடைய பாசறைக்கு சென்று துரியோதன ஜெயந்தனை பத்திரமாக பாதுகாத்த சொல் ஏனென்று சொன்னால் அவன் மைத்துனன் அதாலே அவன் அழியக்கூடாது நம் தங்கை விதவையாக கூடாது என்றார் தருமர் இதை கேட்ட கடோர்கஜன் இடும்பியின் மகன் பெரியப்பா நமக்கு அவர்கள் செஞ்ச கொடுமைகள் கொஞ்சமா இத்தனை கொடுமைகள் செஞ்ச அவர்களை ஜெயந்தனை பத்திரமாக பாதுகாத்த கொள் என்று சொல்லி என்னை அனுப்புகின்றாயே இது நியாயமா என்று கேட்டார் அதற்கு தருமநந்தனை சொல்லுகின்றார் கடோர் கஜா இதெல்லாம் அரச ரகசியம் நீ போய்சொல் அப்பொழுதுதான் அவர்கள் எச்சரியுடன் இருப்பார்கள் அந்த பாதுகாப்பிலே இருக்கின்ற பொழுது அவனை கொண்டால் தான் வீரம் என்று சொல்லி சொன்னார் கடோர்கஜனாகப்பட்டவன் நேரே துரியோதனாதிகள் கர்ணன் துச்சாதனன் மற்றபடியாக அஸ்வத்தாமா கிருதவர்மா கர்ப்பாச்சாரியார் ஜகுனி இவர்களெல்லாம் இருக்கக்கூடிய பாசறைக்கு சென்றான் நான் உங்கள் அனைவர்களையுமே ஒரே கனையால் கொன்று குவிப்பேன் நான் இடிம்பியின் மகன் பீமசேனின் புத்திரன் அதாலே அரக்க குலத்தில் பிறந்தவன் இருந்தாலும் என் பரிய தந்தை உங்களை ஒன்றுமே செய்யக்கூடாது இந்த எச்சரிக்கையை வா ஜெயந்தனை பத்திரமாக பார்த்துக் கொள்ள சொல்கின்றார்கள் அதாலே சைந்தவனை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் நாளை சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமத்துக்குள்ளாக என் சிறிய தந்தையாகிய அர்ஜுனன் கொல்லுவான் அல்லது அவர் தீயிட்டு நெருப்பிள்ளே விழுந்து மாழ்வான் என்று சொல்லி எச்சரிக்கை செய்தான் அந்த நேரத்திலே கர்ணன் துக்ஷாதனன் ஜகுனி எல்லோரும் இவனை புடியுங்கள் கொல்லுங்கள் என்றார்கள் அந்த நேரத்திலே கர்ணனும் துரியோதனனும் அஸ்வதாமாவும் இவன் அரக்கன் மகன் இவனை கொல்லுவது நமக்கு அத்தனை தகுதி கிடையாது அரச குமாரனாக இருந்தால் அவனை கொல்லலாம் இவனோ அரக்க குமாரன் அரக்க அரக்ககுமாரனை கொண்டு நம் பெயரை ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனை விட்டு விடுகிறார்கள் ஜெயந்தன் என்று சொல்லப்பட்ட ஜெயத்ரதனை மறுநாள் இவர் கொல்ல வேண்டும் என்பது அர்ஜுனன் கொள்ளத் தவறினால் நெருப்பு குண்டம் வளர்த்து நெருப்பு குண்டத்திலே சூரிய அஸ்தமத்துக்குள்ளே விழுந்து மால்வேன் என்று சொல்லி இவன் சபதம் ஏற்றுக்கொண்டுகிறான் அர்ஜுனன் இந்த அளவிலே பதினான்காவது நாள் போறும் பதினைந்தாவது நாள் போறும் மிகவும் வெற்றிகரமாக நடந்து முடிகின்றது இவர்கள் தரப்பிலே தருமர் பீமர் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் உள்ளார்கள் பரமாத்மா அவர்கள் தரப்பிலே கர்ணன் துரியோதனன் துட்சாதனன் சகுனி மற்றபடியாக கிருதவர்மா கிருபாச்சாரியார் அஸ்வதாமா இருக்கின்றார்கள் இந்த அளவிலே படைகள் இருக்கின்றன அவர்களிடத்திலே இரண்டு கோடி காலார் படைகள் ஆயிரம் தேர் ஆயிரம் யானை இரண்டாயிரம் குதிரை இவர்களிடத்திலே ஐநூறு யானை ஐநூறு தேர் ஆயிரம் குதிரைப்படைகள் இருக்கின்றன இந்த அளவிலே இருக்கின்றது அடுத்த நாள் போர் ஆரம்பமாக இருக்கின்றது இதை நாளை தொடரிலே சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்